அடுத்த குரல் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்தில் குரல் 7. தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு உவமை இல்லாதான் யாரு? யாரையுமே உவமை சொல்ல முடியாத இந்த மாதிரி இவரை மாதிரி இவர் அப்படின்னு உவமை சொல்ல முடியாம இருக்கிறது யாரு? ஒரே ஒருவர் தான், அவர்தான் கடவுள். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு. அவருடைய தாழ்னா திருவடிகள், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. அவருடைய திருவடிகளை பணிந்தவர்களுக்கு அல்லால் அவர்களை தவிர மற்றவர்களுடைய மனக்கவலை மாற்றல் அரிது. மற்றவர்களுடைய மனதினுடைய கவலையை மாற்றுவது அரிது, முடியாதது. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் யாருமே உவமை சொல்ல முடியாத அளவிற்கு உயர்ந்தவனான கடவுளுடைய பாதங்களை பணிந்தவர்களை தவிர மற்றவர்களுடைய மனக்கவலை மாற்றல் அரிது. மற்றவர்களுடைய மனதின் கவலைகளை போக்குவது கடினம், கஷ்டம். அதாவது இறைவனுடைய பாதங்களை பணிந்து விட்டால் நம்முடைய கவலைகள் எல்லாம் பறந்துவிடும். அப்படி இல்லை என்றால் ஒருவருடைய மனதில் ஏற்படும் துன்பங்களையும் கவலைகளையும் மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது என்பது பொருள். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்துல குறள்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 8வது குறள். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீண்டல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறவாழி, அறம் என்னும் ஆழி, ஆழினா என்ன, ஆழினா கடல். தர்மம் என்னும் கடலை நீந்தக்கூடிய சக்தி பெற்றவன் யார்? அந்தணன். அந்தணன்னா கடவுள், இறைவன். தர்மம் என்னும் கடலை நீந்தக்கூடிய சக்தி பெற்ற இறைவனுடைய தாழ் சேர்ந்தார்கல்லால் அவனுடைய திருவடியை தொழுபவர்களை தவிர மற்றவர்களால் பிறவாழி நீந்தல் அரிது. பிறவாழி என்ன? மற்ற கடலெல்லாம் நம்முடைய பிறவி பெருங்கடல். நம்முடைய வாழ்க்கை என்னும் கடலை நீந்தி கடப்பது அரிது, ரொம்ப கஷ்டம். இறைவனுடைய பொற்பாதங்களை திருவடிகளை தொழுதவர்க்கு அல்லாது மற்றவர்கள் பிறவியில் கிடைக்கும் கஷ்டங்கள், பிறவியில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் கஷ்டங்களை நீங்கி வருவது ரொம்ப ரொம்ப கடினம். அறவாழி அந்தணர் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது.